அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் பால்கம்பனி கிளை சார்பாக 11ஆம் ஆண்டு ஐயப்பன் தேசவிளக்கு பூஜை மற்றும் அன்னதான பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தின் பால்கம்பனி கிளை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்பன் திருவிளக்கு பூஜை மற்றும் அன்னதான பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக 11ஆவது ஆண்டாக ஐயப்பன் தேசவிளக்கு பூஜை மற்றும் அன்னதான பெருவிழா கடந்த 27ஆம் தேதி முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. விழாவை முன்னிட்டு அஷ்டத்ரவிய மகா கணபதி ஹோமத்துடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தின் சார்பில் ஐயப்ப தேச விளக்கு தேரோட்டம் திருவீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்ப சுவாமிகளின் ரதத்தின் முன்பாக நாதஸ்வரம், உடுக்கு பாட்டு, தாளாபொலி, சிங்காரி, மேளம், தயம், பூக்காவடியுடன் பக்தர்கள் கையில் விளக்கை ஏந்தி நடனமாடியபடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. ஆர்எஸ்புரம், லாலி ரோடு, பெரிய மாரியம்மன் கோவிலின் முன்பாக பட்டாசுகள் வான வேடிக்கையுடன் துவங்கிய திருவீதி உலாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பின்னர் படிபூஜை மற்றும் ஸ்ரீகோவில் பூஜை செய்யப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஐயப்பன் சேவா சங்க பால்கம்பனி கிளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் பால் கம்பெனி கிளை சார்பாக இந்த கடந்த 11 ஆண்டுகளாக இந்த விழாவை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த விழாவின் முக்கிய சிறப்பம்சம் என்னவென்றால், சபரிமலையில் இருக்கும் ஐயப்பன் சன்னதி போலவே 18ஆம் படி கொண்ட தங்கத்திலான ஐயப்ப சுவாமி மற்றும் கேரளாவிலிருந்து வாழை மரத்தில் நிறுவப்பட்ட ஆலயங்கள் வைத்து பூஜை செய்து வருகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், சபரிமலை மேல்சாந்தியாக இருந்த முன்னாள் மேல்சாந்தி சுதீர் நம்பதி அவர்களும் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த மற்றவர்களாலும் வைத்து பூஜை செய்து வருகிறோம். இங்கு அனைத்து பக்தர்களும் திரளாக வந்திருந்து சாமி தரிசனம் செய்வதோடு 3 நேரமும் அன்னதானம் 3 நாட்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும். அணையா அடுப்பாக அன்னதானம் நடந்து கொண்டிருக்கும். அதுபோல சமூக சேவைகளும் எங்கள் துறை சார்பாக நிரந்தரமாக செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவுடன் தொடர்ந்து கொண்டிருக்கும் இது பகவான் ஆறுகளா அனுகிரகத்தினால் மீண்டும் தொடர்ந்து ஒரு 50 ஆண்டுகளை கண்டிப்பாக எட்டுவோம் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ஐயப்பனை தந்தை பேரில் அலங்கரித்து திருவிதி விழா வந்து விழா வரும்பொழுது பூக்காவடி, கையம் மற்றும் 400க்கும் மேற்பட்ட மகளிர் விளக்கேந்தி வந்து ஐயப்பனை வணங்கி திரள் வந்து சேருவார்கள். பிறகு ஐயப்பனுக்கு சேர்த்து கொள்கை நடைபெற்று அன்னதானம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இதே போல் நாளை மாலை 6:30 மணியளவில் புகழ் பெற்ற திரு வீரமணி ராஜன் அவர்களின் மகன் அபிஷேகர் அவர்களால் பக்தி பாடல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தின் சார்பாக அகிலத்திலே காத்தாண்டு வரும் ஐயப்பனை மனமாக வேண்டிக் கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பித்துக் கொடுத்த அனைத்து பக்தர்களையும் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா.